ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை சிவன் ஐட்டமில். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அது ஸோ இந்த கோயின்பே அந்த இமே வெப்சைட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன் இதில். ஸோ அதில் வந்து நான் டெய்லைவ் ஒரு பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதில் வந்து என்ன மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃபி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு மோஸ்ட் ஆஃபி ஜாயின் பண்ணிக்கொடுங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பும் இருக்குது, குரூப்லேயும் வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து வாங்க வீடியோக்களை நான் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயின்பே என்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி இந்த வெப்சைட்டில் பற்றி எப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணுற சொல்ல போகிறேன். ஸோ எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், ஸோ நம்ம வந்து கேம்ஸில் வந்து விளையாடுற மூலமாக, அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக வந்து நம்ம மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து மூணு டிக் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூணு டிக் மார்க்கை வந்து நான் கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பாருங்கள் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஸோ இதில் வந்து பாருங்கள் நான் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து வந்து சொன்ன வந்து நான் சொன்னிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1368 இது வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக தான் ஏர்ன் பண்ணேன். ஸோ ரெஃபரல் மூலமாக எனக்கு வந்து இன்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து இப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்டா, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து டைம் வேல்னு சொல்லி இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதில் வந்து ஆட் கிரேட் மீடியான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி லோட்டி பைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ லோஃபர் ட்ரோன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நான் வந்து பார்க்குறேன்னு இந்த இதை வந்து செலக்ட் பண்ணுறேன், லோட்டி பைன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஒரு இதுன்னு வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் நிறைய வந்து அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறணும். இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து, ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா, ஸோ 661 கோயின்ஸ் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ நம்ம வந்து 7 நாளுக்குள்ளே வந்து 16 லெவலை வந்து ரீச் பண்ணிட்டோம்னா, ஸோ நமக்கு வந்து இந்த 661 கோயின்ஸும் தருவாங்க. ஸோ இதனால் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே, ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் 7 நாளுக்குள்ளே 16வது லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கோயின்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க விபிஎன், அதே ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்போட நீங்கள் வந்து வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பாருங்கள் அதே மாதிரி வேறு ஒரு அப்ளிகேஷனாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. இப்போ ஸோ இது வந்து பாருங்கள், இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கேம் ப்ளே பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இருக்குது ப்ரெஸ்ஸுக்கு. ஒவ்வொரு கேமுகள் வந்து ப்ளே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து தருவாங்க நமக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. இது வந்து ஈஸி ப்ரெண்ட்ஸ் அது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 8 நாள் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன்லேயே வச்சுருந்தோம்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், எட்டு ஓப்பன்லேனா இந்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா அந்த நம்மளோட மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ நமக்கு வந்து 8 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4121 காயின்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நாம் வந்து இதில் வந்து எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை, இது வந்து ஈஸியான வர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ 4121 காயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட $1 தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. $1 பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஸோ $1 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 325 ரூபா வந்து நம்மளோட செல்லாங்கால இப்போ வந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ நம்ம வந்து எந்த வித பேருக்கும் சேர்த்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி, ஸோ அதை ஓப்பன் பண்ணி 8 நாளே விடுறது மட்டும்தான் ப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 325 ரூபா கேஷாக வந்து ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் ப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல தான் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இதே மாதிரி நிறைய ஒப்பர்கள் கொடுப்பாங்க. சில கேம்ஸில் வந்து ப்ளே பண்ணுறது, ஸோ அப்படியே ஒப்பர்கள் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் ஒரு கேம் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கேமெல்லாம் வந்து நம்ம ப்ளே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோயின்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து, ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இந்த கேம்ஸ்ன்ற ஆப்ஷன் இதில் வந்து மேலே செலக்ட் பண்ணுறேன். இந்த இதில் கிளிக் பண்ணோம்னா கேம்ஸ்ன்ற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ
இந்த ஸ்கை பேட்டர்னு சொல்லி இந்த கேமை வந்து செலக்ட் பண்ணுறான். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து சொல்லியிருக்காங்க முதலாவது 1200 மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்காங்க. மீட்டர்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா, ஸோ அந்த கேமை லெவலை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு 2581 காயின்ஸ் வந்து உடனே இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஸோ ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரீச் கை ஆஃப் 400 மீட்டர்ஸுக்கு வந்து 1033 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி அந்த ஒஃபரோட கம்ப்ளீட் பண்ண மூலமாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கேம்ஸ் தான் பிடிச்சது. பெரிய லெவலில் கேட்கறதை தவிர சின்ன சின்ன கேம்ஸ் தான் பிடிச்சது. ஸோ நீ மொபைலில் வந்து கேம் விளையாடுறாக்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்க வந்து ஸோ இந்த கேமில் விளையாடுற மூலமாக ஸோ எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து கேமிங் விளையாண்ட மாதிரி இருக்கும், நமக்கு டைமும் பாஸ் ஆனாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண மாதிரியாக இருக்கும் பேசுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஸோ இந்த ஸ்டெப்போட வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஸோ கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் கொஞ்சம் மணியை வந்து ஏர்ன் பண்ணி ஸோ நீங்களும் வந்து ஒரு வாலெட்டுக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த நம்ம ஏர்ன் பண்ணுற மணியெல்லாம் நம்மளோட வாலெட்டுக்கு வந்து நான் வந்து பினான்ஸ் வாலெட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணி காட்டியிருந்தேன் அதில் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து பினான்ஸ் வாலெட்டில் வந்து எப்படி வந்து வாலெட்டில் இருந்து நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து கேஷாக வந்து எடுக்கிறத சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸோ இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வித்ட்ராவல்னு போட்டு காட்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு வித்ட்ராவல்னு லைவாக வித்ட்ரா பண்ணி காட்டப்படுறேன். ஸோ ஓகே, வித்ரோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஸோ போன வீடியோவில் வந்து நான் டொன் காயின்ஸை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து டாச் காயினை வந்து எப்படி வித்ட்ரா பண்ண அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள், ஸோ இதில் பிடிசின்றத்தை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பாருங்கள் டாச்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். டாச்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், நம்ம வந்து மினிமம் வித்ட்ராலுக்கு வந்து 2000 சதவீதம் தான் மினிமம் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ என்னோட 3559 வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இதில் வந்து பெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அட்ரஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பென்சில் மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுண்டா இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸோ இந்த பிளட் ஆப்ஷனில் வந்து நம்ம டோச் கோயின் அட்ரஸ் இதை வந்து தண்டணும், டோச் ஐடென்டிட்டி. ஸோ நான் வந்து பார்த்தா டோச் கோயின் அட்ரஸை வந்து நம்ம என்னுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டை போய்ட்டு எடுத்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, நான் வந்து என்னுடைய பினான்ஸுக்கு வந்து போய் கொள்கிறேன். என்னடா நான் வந்து பினான்ஸ் ஏன் செலக்ட் பண்ணுறேன்னா, பினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெலட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ வெலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் டிபாசிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ டிபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் வந்து மேலே வந்து சர்ச் பாக்ஸில் வந்து டோச்சின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். டோச் காயின் வந்து டோச் காயின் வந்து சர்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, டோச் காயின் செலக்ட் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே ஸோ நமக்கு வந்து பாருங்கள் வெலட் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, வெலட் ஆப்ஷன் போயிட்டு டோச் காயின்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து டோச் காயின்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து தருவாங்க அதில். ஸோ இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஸோ அந்த வெப்சைட் பேஜுக்குள்ளே வந்து போய் கொள்கிறேன் இப்போ. ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு அந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்து இதில் வந்து என்ன பண்ணணும், அதாவது கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, கோட்டை பார்த்து என்ன பண்ணணும் இப்போ. ஏன்னா வந்து பாருங்கள் இப்போ வந்து கோட்டை வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோடனே ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, டேஷ்போர்டை கிளிக் பண்ணி கொள்கிறேன். வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காயின்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். டார்ச் காயின் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் வந்து இப்போ அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் இப்போ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3589 காயின்ஸ் வந்து ஓகே அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 15 டார்ச் காயினும் தருவாங்க. ஓகே, கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஸோ அட்ரஸ் வந்து எல்லாம் ஓகேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸோ வித்ட்ரா கேஷின் சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸ் வந்து 3 பிஸ்னஸ் டேக்கில் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சென்ட் பண்ணணும் அது பேமெண்ட் ப்ரூஃபை வந்து உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலெட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ 15,004 டோச் காயின் வந்து, ஸோ பார்த்தீங்கன்னா டேட்லாம் பார்த்து கொடுங்க பேசுது. ஸோ அந்த டேட்டுக்கு தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேமெண்ட் வந்து சூராக கன்ஃபார்மாக தருவாங்க, நீங்கள் வந்து நம்பி வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, அதில் பேமெண்ட் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து என் பண்ணி கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்மளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் வாட்டத்தை நினைத்து ஓல்டுன்ற கிளிக் பண்ணி போடுங்க. ஸோ நான் ஏதாவது சம்மந்தமான வீடியோஸை போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.